இன்னைக்கு குழி பணியாரம் பண்ணி பார்க்கலாம். மத்தியானம் ஸ்நாக்ஸ் குழந்தைகள் வந்தால் கொடுக்கலாம். இல்லை என்னென்னா எண்ணெயே எல்லாமே இந்த சட்டியில் பண்ணால் ரொம்ப நல்லா வருது. அதுக்கு பணியாரக்கல்லே விற்கிறது நான்ஸ்டிக்கு, அது பண்ணால் இது மாதிரி வருது. எண்ணெயே இல்லை, அதில் எண்ணெய் விட்டுருக்கேனா பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட்டு தடவி தான் போகிறோம், ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு அப்படி தடவி தான் போகிறோம். அப்புறம் இதுக்கு மாவு வந்து நம்ம தோசை மாவு பிச்சம் இருக்கோம் இல்லையா, அதை வச்சே பண்ணலாம். தோசை மாவில் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, இது பெருங்காயம், வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டு ஒரு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் வந்து, ஏன்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வந்து அரிசி மாவு போட போகிறேன். ஒரு ஒரு கப்பு தோசை மாவு எடுத்துனோன்னா ஒரு கால் கப்பு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அரிசி மாவு போட்டு நல்லா கலக்கிறோம். அப்போ உப்பு தேவையாக இருந்தால் போட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதுதான் இந்த டவ் தோசை மாதிரியே கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு, இல்லை உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கும்னா மைதா மாவு போடலாம். போட்டு இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, இஞ்சிக்கெல்லாம் போடலாம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், தேவையான உப்பு போட்டு சும்மா ஒட்டாமல் ஒரு ட்ராப் மொத்தமாக ஒரு அரை ஸ்பூனில் எல்லா கலக்குமே விட்டுடலாம். இது மாதிரி எடுத்துட்டு இதை கலந்து அந்த குழியில் அரைக்க விடுங்கோ, அது உப்பிடும். தோசை மாவில் தோசை மாவு பண்ணால் நல்லா இருக்கு. புளிச்ச தோசை மாவில் இது ஊத்தப்பம் தான் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இது, அதெல்லாம் பிடிச்சி திருப்பி போட்டோம். திருப்பி போட்டால் இது மாதிரி வரும், கொஞ்சம் நிமிஷமாக வந்துடும். எண்ணெயே இல்லையா, எண்ணெயே இருந்தாலும் நீங்களாம் பார்த்தேன்ல என்ன எண்ணெய் விட்டேன்னு, ஜஸ்ட்டு ஒரு ட்ராப்பை விட குறைச்சல அவ்வளோதான். இந்த மாதிரி அழகாக வரும். குழந்தைகள் வந்தால் இதுக்கு சிக்ஸை போட்டு சாப்பிடலாம், தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிடலாம். அது அது ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது எல்லா இஞ்சி, பச்சை மிளகா, காரம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அதுவே நல்லாயிருக்கும். என்ன சாப்பிடவே நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைகள் கூட கொடுக்கலாம். இதுக்குன்னு இதெல்லாம் கிடைக்குது ஐயா. பாருங்க எண்ணெயே கிடையாது. இதுக்கு பேர் என்ன? இது குழிப்பணியாரம். குழிப்பணியாரம் எண்ணெய் விட்டு பார்த்தா அப்போன்னு சொல்லுவோம், அதே மாதிரி டேஸ்ட் இருக்குது. உப்பு அப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் ஒன்றுமே இல்லை, ஒன்றும் பண்ணாது. வெறும் தோசை மாவு பிடிச்ச மாவு தானே, இந்த பிடிச்ச மாவு ஈஸ்ட் எல்லாமே நல்லது குழம்பு. இவ்வளோதான். இது எந்த பக்கமும் வெந்த உடனே எடுத்து வேண்டியது எடுத்தால் இது மாதிரி வரும். குழிப்பணியாரம் ரெடி. பார்க்கவே எவ்வளோ அழகாக திருப்தியாக இருக்கும். அழகாக இருந்த இது சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்க. ஆல் தி பெஸ்ட் பண்ணி பாருங்கள். குழி பண்ணியா பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.